இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் வருகை மிகப்பெரிய உற்சாகத்தை அளித்திருக்கிறது. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணி அமைந்திருக்கிறது என்பதை நேற்றைய மேடையே உணர்த்தி இருக்கும். ஆனால் விருதுநகரில் பேசிய ஸ்டாலின் அவர்கள் பல தவறான கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறார்கள், பல பொய்யான கருத்துக்களை பதிய வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தான் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் மீது அவர்கள் அக்கறையோடு நடந்து கொள்கிறார்கள், ஓட்டுக்காக அவர் பெயரை மோடி அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கிறார். ஆனால் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோது புரோட்டோகாலையும் மீறி பிரதமராக இருந்த அவர் அவரது வீட்டிற்கு சென்று நலம் விசாரித்தார். அந்த அளவிற்கு அவர் மீது அக்கறையோடு இருந்தார் என்பதை நாம் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு காமராஜர் பெயரை உச்சரிக்க தகுதியான ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். ஏனென்றால் ஊழல் இல்லாத வளர்ச்சியை முன்வைத்தவர் காமராஜர் அவர்கள். ஆனால் காமராஜரை தோற்கடித்த கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் காமராஜரை எந்த மண்ணில் தோற்கடித்தார்களோ அதே விருதுநகரில் நின்று கொண்டு காமராஜரை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தகுதி இல்லை என்று ஸ்டாலின் சொல்கிறார். காமராஜரை பற்றி பேசுவதற்கு ஸ்டாலின் கட்சிக்குத்தான் தகுதி இல்லை, அதுவும் காமராஜரை தோற்கடித்த விருதுநகரிலே இருந்து கொண்டு அவர் பேசுகிறார். அதே போல பல தவறான கருத்துக்களை, கீழடியில் அகழ்வாராய்ச்சிக்கு இன்று கூட நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் கீழடியில் அகழ்வாராய்ச்சியை மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார். ஆக நேற்று ஸ்டாலினின் உரை முற்றிலுமாக ஏதோ எங்களுக்கு பதில் என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக்கொண்டு எல்லா பொய்யையும் அவர் பதிவு செய்கிறார். இதை எதிர்த்து குரல் கொடுப்பதற்கும் உண்மையை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கும் எங்களுக்கும் திராணியும் தைரியமும் எல்லாம் இருக்கு. அவரை மாதிரி வக்குக்கெல்லாம் பேச மாட்டேன் நான். அதே தைரியம் திராணி சக்தி எங்களுக்கு இருக்கிறது. ஒரு நேர்மறையான அரசியலை நாங்கள் முன்வைப்போம் என்பது எனது கருத்து. அதாவது மறுபடியும் சொல்கிறேன், ஊழலை பற்றி ஸ்டாலினுக்கு பேச எந்த விதத்திலும் தார்மீக உரிமை இல்லை. சென்ற முறை ஆட்சியை எதற்கு அவர்கள் இழந்தார்கள்? UPA 1 UPA 2 தினம் ஒரு ஊழலை செய்து தான் அவர்கள் ஆட்சியை இழந்தார்கள். அதனால் ஊழலை பற்றி பேசுவதற்கு இன்னைக்கு விசாரணை இருக்கிறது, எல்லாம் விசாரணை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஊழலினால் ஆட்சியை இழந்தவர்கள் அவர்கள். அவர்கள் இன்று எங்களை பார்த்து சொல்கிறார்கள் என்பதான் வேடிக்கை. ஸ்டாலினின் அவர்களின் கூட்டணி வலுவிழந்த கூட்டணி, பலமிழந்த கூட்டணி, அந்த எரிச்சலில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதுதான். இல்லை, விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறார்கள், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது தேமுதிக இழுபறி என்று சொல்ல முடியாது. அவர்கள் சில கால அவகாசத்தை எடுத்துக்கொள்கிறார்கள், அவர்கள் சில இடங்களை பெற வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன்னெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.